சத்தியத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமூகத்தின் மீது கோபமும் எதிர்ப்புணர்வும் உள்ள ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள். ஆனால் அவரை வந்து அன்றைக்கி அவ்வளவு பாடுபடுத்தினாங்க. பர்சனலாக ஒரு ஃபோன் தொடர்ந்து ஃபோன் பண்ணி ஒரு மனுஷனை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அது யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய டார்ச்சர் தான். அது அதை அனுபவிச்சா தான் நமக்கு வந்து தெரியும். நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து வீராவசமாக என்ன எழுதலாம் இது பண்ணலாம். தனியாக ஒரு அறையில் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தொலைபேசி மிரட்டல்கள் வந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தூரம் நம்முடைய நிம்மதி என்பது வந்து பறிபோகும். அந்த நேரம் வந்து நம்மளால் தூங்க முடியுமா என்பது போன்ற இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு தாக்குதல் முறையின் மூலமாக இந்து மதத்தை பற்றி ஒரு விமர்சனப்படுத்துகிறவர்களை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணி தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்தார். அதன் பிறகு பொதுவாகவே விவாதங்களில் வந்து குறிப்பாக இந்த 2 வருடங்களில் நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அவர்களுடைய கட்சி சார்பாக விவாதங்களுக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து அவர் நாராயணனாக இருந்தாலும் சரி அல்லது ராகவனாக இருந்தாலும் சரி அல்லது அவர் ராமசுப்ரமணியமாக இருந்தாலும் சரி யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் வந்து நாங்கள் வந்து இந்து மதத்தை பேச விட மாட்டோம் என்பது போன்ற ஒரு தொடியை விவாதத்தின் போது சம்பந்தம் இல்லாமல் கூட அந்த மாதிரியான ஒரு சூழலை உண்டு பண்ணி மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தை இது எல்லாம் வந்து ஒரே விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கிறிஸ்தாஸ் காந்தி பிரச்சனையை ஒன்றா தனியாகவோ மாதரு வாகன தனியாகவோ அந்த விவாதங்களில் சொல்லப்பட்ட அந்த எச்சரிக்கைகளை தனியாகவோ இன்றைக்கி வைரமுத்து வரைக்கும் வந்து நின்றுருக்கக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் நான் தனித்தனியாக முதல்ல பார்க்கல. இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் அந்த இலக்கு என்னன்னு கேட்டால் ஒரே இலக்கு தான், திராவிடர் கழகம் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. வைரமுத்து இலக்கு கிடையாது, கிறிஸ்தாஸ் காந்தி இலக்கு கிடையாது, பெருமாள் முருகன் இலக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர்கள் இவர்களை காட்டி ஏன்னா மாதிரி பெருமாள் முருகனை வந்து அச்சுறுத்த முடியும். அச்சுறுத்துகின்ற பொழுது இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற டார்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரை அச்சுறுத்து அவரை ஒரு மன்னிப்பு கேட்க வைப்பதன் மூலமோ அல்லது மௌனிக்க செய்வதன் மூலமோ அவர்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா தமிழ்நாடு என்பது இந்து மத எதிர்ப்பை ஒரு இயக்கமாக நடத்திய வரலாறு உள்ள மாநிலம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் இந்த வரலாறு கிடையாது. இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். மகாராஷ்டிரத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு முன்னாடி பூலே அவர்கள்லாம் இந்து மதத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அம்பேத்கர் அளவுக்கு இந்து மதத்தை இன்னொருத்தர் திட்டிட முடியாது. இந்து மத இலக்கியங்களை டாக்டர் அம்பேத்கர் விமர்சித்த அளவுக்கு இன்னொருத்தர் வந்து விமர்சித்து விட முடியாது. ஆனால் அது ஒரு பொதுமக்கள் இயக்கமாக எடுக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய. ஆக தமிழ்நாட்டிலே இப்படி சிலரை முன்னுக்கு நிறுத்தி டார்கெட் செய்து அச்சுறுத்தி இந்து மதத்தை பற்றி இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி அதை சாதித்து காட்டிவிட்டால் அதன் வழியாக இனிமேல் தமிழ்நாட்டில் இந்து மதத்தை எதிர்த்தெல்லாம் யாரும் பேசக்கூடாது போல இருக்குப்பா என்கின்ற ஒரு சூழலை உண்டு பண்ணிவிட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திராவிடர் கழகத்துடைய பழைய பிரச்சார முறைகள்ல இருந்து இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கு தெரிந்து தீபாவளி என்றால் தீபாவளி கண்டன பொதுக்கூட்டத்தோடு தான் தீபாவளி எங்களுக்கு வரும். ஒவ்வொரு பகுதியிலும் தீபாவளி கண்டன பொதுக்கூட்டம் நடக்கும். சித்திரை திருவிழா நடக்கின்ற காலகட்டத்திலே தான் மதுரையில் சுவர் முழுவதும் வந்து அழகரை கேள்வி கேட்டு மீனாட்சியை கேள்வி கேட்டு சுவரொட்டிகள் ஒட்டப்படும். எனவே மத எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஒரு இயக்கமாக குறிப்பாக இந்து மத எதிர்ப்பு பிரச்சாரத்தை அது உண்மைதான். அதை ஒன்று நான் பெரியார்கிட்ட கேட்டப்ப பெரியார் மிக தெளிவாக விளக்கம் சொன்னார். நான் 3 மதத்தையும் தான் எதிர்க்கிறேன்.
ஆனால் நீ சொல்றது சரிதான், நான் இந்து மதத்தை அதிகமாக எதுக்குறேன். ஏன்னு கேட்டால் ரொம்ப அழகான பதில், அது என் வீடு. என் வீடு தீபிடிச்சு எரியும் பொழுது நான் அடுத்த வீட்டை பற்றி கவலைப்படுறது கொஞ்சம் குறைவாக தான் நான் கவலைப்படுவேன். முதல்ல என் வீட்டு தீயை தானே நான் அணைக்க ட்ரை பண்ணுவேன். எனவே இந்த நாட்டு மக்களுக்கான, பெரும்பான்மையான மக்களுக்கான மதமாக இந்து மதம் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார், கிறிஸ்தவ மதமும் இஸ்லாத்தை அந்தளவுக்கு சொல்ல முடியாது என்றாலும் கூட கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமும் இங்கு இந்து மதத்தில் ஐக்கியமாகிவிட்டவை, இந்து மதத்தில் நெழுகின்ற புழுக்களாகத்தான் அதை இருக்கின்றன என்று கூட அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் எதுக்க வேண்டியது இதைத்தான் முக்கியமா. இதை எதிர்த்துட்டாலே எனக்கு வந்து அந்த ரெண்டு மதத்தையும் எதிர்க்கிற வேலை வந்து வெகுவாக குறைஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால் இந்த எதிர்ப்புலேயே அந்த எதிர்ப்பும் இருக்கிறது. இது வேணாலும் பாருங்களேன், இப்போ ஆண்டாளை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டால் எந்த கிறித்துவரும் அல்லது இஸ்லாமியரும் பேசலாம்னு சொல்ல மாட்டார். நம்ம கருத்துக்கு ஆட்பட்டவங்களை நீங்கள் போய் கேட்காதீங்க. அதாவது கிறித்துவ மத நம்பிக்கையில் இருக்கின்ற, இஸ்லாமிய மத நம்பிக்கையில் இருக்கின்ற ஒருவரை போய் கேட்டால் அவர் வந்து இது மாதிரி, அவர் பொதுவாக அதை எப்படி எடுத்துக்கொள்வார்னா இதை மத விமர்சனம்னு எடுத்துக்கிறார். மதத்துக்கு எதிரான விமர்சனம், அதை எதுக்குங்க ஒருத்தர் கும்பிடுறதை போய் நீங்கள் ஏன் வந்து எடுத்துக்கிட்டுருக்குறீங்க என்று தான் கேட்பார். சரி, நான் இவ்வளவும் எதற்கு சொல்ல வருகிறேன், வைரமுத்து பிரச்சனைக்கே வராமல், ஆண்டாள் பிரச்சனைக்கே வராமல் ஏன் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த இலக்கு பற்றி நமக்கு தெளிவு இருந்தால் தான் அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிற முடியும். அந்த பிரச்சனையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எனக்கு அவ்வளவு முக்கியமானவை அல்ல. ஆண்டாள் கூட எனக்கு முக்கியம். ஆண்டாள் எதனால இப்போ ஆண்டாளை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்குன்னா, நம்ம ஆட்களோட டைவர்ஷன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. வைரமுத்துவை விட, வைரமுத்தை தாக்கியவர்களை விட முற்போக்காளர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் டீவியேட் ஆகிறாங்க, எங்கெல்லாம் அவங்க வந்து கவனம் சிதைவுற்று போகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கின்ற குறி, இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்த அதே நாள் நான் தந்தி டிவியில் பேசினேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து நிறையா வளர்ந்து ரொம்ப கவனம் பெற்று விட்டது. அன்னைக்கு பெரிய அளவுக்கு கவனத்துக்கு வராமல் இருந்த அந்த நாளிலே தந்தி டிவியில் இதை பற்றிய விவாதத்தில் நான் பங்கெடுத்தேன். என் கூட வந்து மாலன் பங்கெடுத்தார். இந்து மதத்தின் சார்பாக ஒரு சாமியார் வந்திருந்தார், ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் வந்திருந்தார். பெயர் எனக்கு வெங்கடேச சாஸ்திரிகளோ ஏதோ ஒரு பெயர், நான் மறந்துட்டேன். என்னை அதுக்கு அடுத்து பார்த்த ஒரு ஜவுளி கடையில் பார்த்த பொதுமக்களில் ஒருத்தர் சொன்னார், ஏமா நேற்று நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை தெளிவாக சொன்னீங்கம்மா, அந்த அவரும் தெளிவாக சொன்னார்மா, மாலனுக்கு தான்மா என்ன சொல்கிறதுனே வந்து பாவம் ரெண்டு பக்கமும் வந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கருத்து சொன்னார். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிவி டிபேட்டில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னார், இதை எதிர்ப்பவர்கள், அதாவது அந்த தாக்குதலை, வைரமுத்து மீதான தாக்குதலை, கவிஞர் வைரமுத்து மீதான தாக்குதலை எதிர்ப்பவர்கள், எதிர்ப்பது மாதிரி எதிர்ப்பவர்கள், இந்த எதிர்ப்பவர்கள் வேற, எதிர்ப்பது மாதிரி எதிர்ப்பவர்கள்ங்கிறது வேற, அல்லது நாங்கள் நடுநிலை என்று சொதப்பி விட்டு போகிறவர்கள், இல்லைன்னா வைரமுத்துவுக்கு வந்து எதுக்கு இந்த பிரச்சனை என்று கேட்கக்கூடியவர்கள், இப்படி தான் இந்த சிக்கல் வந்து போய்கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளார வருவோம். என்ன நடந்தது, நம்ம கவிப்பேரரச வைரமுத்து ஒரு தேவையில்லாத கூட்டு வைத்தியநாத ஐயரோட, அது நமக்கு தேவையான கூட்டே கிடையாது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இதை வைத்து நாம் இந்த பிரச்சனையை பார்க்கவும் கூடாது. நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்முடைய விருப்பத்தின்படியோ, நம்முடைய கொள்கையின்படியோ, இல்லை நாம் எதிர்பார்க்குற மாதிரியோ
இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நாம் நம்முடைய நிலைப்பாடுகளிலே ஆதரவு நிலை எடுப்போம் அப்படின்னு சொன்னால், கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கட்டிக்காரன்னு சொன்னதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். கருப்பு சட்டைக்காரன் கருப்பு சட்டை போட்டவனுக்கு மட்டும் காவல் செய்பவன் அல்ல, கருப்பு சட்டைக்காரன் மக்களுக்கு காவல் செய்பவன். அதனால் நீங்கள் வந்து அதில் தராதரம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பது என்பதே அது ஒரு நம்முடைய நிலைக்கு பொருத்தமில்லாத செயல். இவர் வைத்தியநாத ஐயருடைய அமைத்த மேடைகளில் தமிழை பற்றி பேசுவது என்பதுதான் ஏற்பாடு. தமிழ், தமிழுக்காக பணிபுரிந்தவர்கள், தமிழ் சான்றோர்கள், அந்த வரிசையிலே அவர் ஒவ்வொருவரை பற்றியாக கவிஞர் எழுதி கொண்டு வந்திருக்கிறார், பேசி கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னும் வந்து அவர் ஆண்டாளை பற்றி எழுதியதை நான் முழுமையாக படித்தேன், அன்றே படித்து விட்டேன். இந்த பிரச்சனை வந்த அன்னைக்கே அப்படி அந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கட்டுரை எடுத்து படிச்சிட்டேன். இதை நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லணும். அந்த கட்டுரை வந்து தினமணியில் நடுப்பக்கத்தில் ஒரு வந்த ஒரு கட்டுரை. அதை படிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 6-7 நிமிஷம் ஆகும் இல்லையா, அதுக்கு மேலேலாம் யாருக்கும் தேவைப்படாது. இந்த பிரச்சனையில் கருத்து சொன்ன நிறைய பேர்கிட்ட கட்டுரையை படிச்சிங்களான்னா, நான் கட்டுரையை படிக்கலை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, கட்டுரையை படிக்காமல் இதால் யார் பேச சொன்னது, ஏன் பேசுகிறாங்க. கருத்து தெரிவித்த பலரும் நீங்கள் வேணால் யூடியூப்லலாம் போய் பாருங்கள். நான் கட்டுரையை படிக்கலை ஆனால் நான் கேள்விப்பட்டேன். நான் கட்டுரையை படிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கவிஞர் வைரவத்துக்கு தொலைபேசியிலேயே பேசுகிறாப்புல கல்யாணம். அப்போ இவங்கெல்லாம் ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டிஸுக்கு இருக்க வேண்டிய, அந்த ஒரு பொது மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பண்பாடு. முதல்ல நான் வந்து ஒரு நான் எதிர்க்கிற ஒரு நபரை வந்து கண்டிப்பாக நான் தொலைபேசியில் கூப்பிட்டு நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த பண்பாடு வந்து கண்டிப்பாக தெரியும். அப்படியே பேசினா கூட தனிப்பட்ட முறையில் நலம் விசாரித்து விட்டு ஃபோனை வைப்பேனே ஒழிய, ஒரு முறை இதே தந்தி டிவியில் என்னை பாரதியாரை பற்றி பேசுகிறது கூப்பிட்டாங்க. நான் அந்த நிருபர்கிட்ட கேட்டேன் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டேன். பாரதியார் இப்போ அந்த பிறந்தநாள் ஏதோ விழா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சிரிச்சுட்டு கேட்டேன், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் பாரதியார், சில சமயம் நம்மளை பற்றி தெரியாமல் கூப்பிடலாம்ல, நான் சொல்றேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் பாரதியார் அப்படி ரொம்ப வந்து வியந்து கொண்டாடுற கூட்டம் இல்லையே, நான் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உள்ள ஆளாச்சே, என்னையே ஏன் கூப்பிடுறீங்கன்னு நான் கேட்டேன். உடனே அந்த நிருபர் சொன்னார், இல்லை அது அப்போ தான் வந்து அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் நோக்கம் எனக்கு, நானும் அதுக்கு ஒத்துழைப்பேன், தப்பில்லை, ஆனால் பிறந்த நாள் அன்றைக்கி வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் பிறந்த நாள் நிகழ்ச்சின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் பாரதியாரை வாழ்த்தக்கூடிய 4 பேரை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துங்க. பாரதியாரை பற்றி சாதாரணமாக திறனாய்வு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு பண்ணால் என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். இது பொது வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றுகின்ற பண்பாடு. ஆனால் இவர்கள் எவ்வளவு பண்பாட்டாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தொலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிற கவிஞர் திருப்பி கேட்குறாரு, ஐயா நீங்கள் இந்த கட்டுரையை படிச்சிங்களா. அவர் திருப்பி திருப்பி கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறது அந்த கட்டுரையில் இல்லைங்களே, நீங்கள் அந்த கட்டுரையை படிச்சிங்களா. நான் படிக்கலை ஆனால் கேட்டேன், சொன்னாங்க, கேட்டவங்க சொன்னாங்க, படித்தவங்க சொன்னாங்க. அது என்ன 400 பக்கம் புத்தகமாக, அது உன்னால் படிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு 400 பக்கம் புக் எழுதியிருக்கிறாரு, 800 பக்கம் புக் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் நீ வந்து நான் படிக்கலைன்னு சொல்கிறது சரிதான், நேரம் இல்லை, நாங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலை எங்களால், 400 பக்கத்தை நான் படிச்சுட்டு உன்னைய திட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, நான் உடனே திட்டி ஆகணும் உன்னைய அப்படின்னு உனக்கு ஒரு உணர்ச்சி வந்துச்சுன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியும். என்ன ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கினேன்னா அந்த கட்டுரை நெட்டில் இருக்குது. இப்போ எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நீ எடுத்து ஒரு பட்டனை தட்டினேன்னா அந்த கட்டுரை வரப்போகுது. அது ஒரு 5 நிமிஷம், அதை படிச்சுட்டு தான் ஃபோன் பண்ணேன், அந்த பண்ணுற தொலைபேசியை அந்த கட்டுரையை படிச்சுட்டு பண்ண முடியாது. அவனால் நான் இதனால தான் நான் சொல்கிறேன், இவர்களுக்கு அந்த கட்டுரை பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இவங்க அதை படிக்கணும்னு அந்த கார் கூட எடுத்துக்கிறல. இவங்களுக்கு உண்மையாகவே அந்த கட்டுரை தான் பிரச்சனைன்னா தான் இவங்க கட்டுரையை படிக்கணும்னு அந்த வழியை எடுத்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு அந்த கட்டுரை பிரச்சனை கிடையாது.
வந்து கட்டுரையவே படிக்க, அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த கட்டுரையை வந்து படிக்காமலே தான் வந்து விமர்சனப்படுத்தினாங்க. சரி, படிக்காமலேயே சொல்லப்பட்ட அந்த விஷயம், அந்த கட்டுரையில் நிறைய வந்து விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த கட்டுரை பூடகமாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், பெண்ணுக்கு வந்து காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டாள் காலம் அப்படின்னு சொன்னால் கிபி 7வது நூற்றாண்டுன்னு அவர் குறிப்பிடுறார். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இவ்வளவு தூரம் காமத்தை பாடியிருக்கிறார், காமச்சுவையை எப்படி தடை செய்யப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பெண் பாட முடியும், பாடியிருப்பதற்கான அந்த இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை வழிபாட்டிலிருந்து இறை வழிபாட்டுக்கு மாறிய சமூகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை கவிஞர் வைரமுத்து அந்த கட்டுரையிலே கொண்டு வருகிறார். இந்த பிரச்சனைக்கு அப்பாற்பட்டும் நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே அந்த கட்டுரை நல்ல கட்டுரை, அது ஒரு ஆய்வு கட்டுரை, அது ஒரு திராவிடர் கழக அடிப்படையிலே எழுதப்பட்ட கட்டுரை அல்ல, ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் எழுதிய கட்டுரை என்று அதை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக மதத்தை மறுக்கின்ற ஒரு மனிதனின் சிந்தனையை உள்ளடக்கிய கட்டுரை அது. மதம் உருவாக்கி இருக்கிற பொய்பிம்பங்களுக்கு பின்னால் அந்த இலக்கியங்களுக்குள், அந்த புராணங்களுக்குள் என்ன வரலாறு, மனித இனத்தினுடைய என்ன வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தேடுகின்ற ஒரு கட்டுரை தான் அந்த கட்டுரை. அதன் இறுதியாக அவர் முடிக்கின்ற பொழுது அந்த கட்டுரையை தொடங்கும் போது அவர் சொல்கிறார், ஆழ்வாருடைய பெண் அல்ல ஆண்டான். எனவே அவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு இறுதியாக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலிலே தாசியாக வாழ்ந்ததாக ஒரு குறிப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிருக்கிறதுன்னு சொல்லி அந்த கட்டுரை வந்து முடிகிறது. இதுதான் கட்டுரையோட சாரம். இதில் இவர்கள் என்ன பிரச்சனையை முன்வைத்தார்கள்? முதல்ல எழுப்பின பிரச்சனை இதுதான், நாங்கள் கும்பிடுற சாமியை எங்க தாய நீ வந்து தாசின்னு சொல்லிட்ட, தேவதாசின்னு சொல்லிட்ட, இதை எப்படி, இது வந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அவமானம். இது அவங்க வைத்த முதல் வாதம், முதல் வாதம் இல்லை முதல் குற்றச்சாட்டு, இந்த சார்ஜ் முதல் குற்றச்சாட்டு. அதை நீ எப்படி சொல்லலாம், நீ வந்து அவனே இவனே, ஐயோ ஒரு வரம்பு கிடையாது ஒரு எல்லை கிடையாது பேசுறதுக்கு. உண்மையில் இந்த காலகட்டத்தில் நல்ல சிந்தனையாளர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சோலா இடையில வந்து இப்போ பிராமணர்கள் யாருங்கிறதுக்கு வந்து ஒரு புது வியாக்கியானம் கொடுக்க முயற்சித்தாங்க. இல்லை இல்லை, அது வந்து எப்படின்னா பிறவியின் அடிப்படை மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையில் அது தரத்தின் அடிப்படை. மனிதர்களில் வந்து உயர்ந்த அறநெறியை பின்பற்றி தர்மங்களை பின்பற்றி வாழுகின்றவர்கள் பார்ப்பனர்கள், அவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்ற நிலைக்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு விஷயத்தை அவங்க அடிக்கடி சொல்கிறது உண்டு. அப்படி சொல்கிறவங்களையெல்லாம் இந்த 10 நாள் வலைத்தளங்களில் வந்த வீடியோ, இவர்கள் பேசிய பேச்சுக்கள், இவர்கள் எழுதிய எழுத்துக்கள், இவர்கள் நடந்து கொண்ட முறைகள், கடைசியாக நித்யானந்தா மடத்து பெண்கள் வரை, அதையெல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டாலே சாதி என்பது தரம் சார்ந்ததா, தரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது தான் சாதி அமைப்பா அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து ஒரு பதில், இதுதான் பதில் அப்படின்னு கொடுத்துடலாம். அவ்வளவு கேடான வசதிகள். இது நித்யானந்தா மடத்தில் இருக்கிற பிள்ளைங்க பேசுகிறதுக்கு நான் வர்றேன், அதை நம்ம அப்படி ஒதுக்கிடவும் முடியாது. 13, 14, 15 வயசு பிள்ளைங்க இப்படி பேசுதுன்னா இந்த பிள்ளைங்களுடைய சைல்டு ரைட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. இந்த குழந்தைங்க எப்படி அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க,
இந்த மாதிரி பேசுதுன்னு சொன்னால் அது எந்த மாதிரி வாழ்க்கையை வந்து அங்கே வாழ்த்துக்கிட்டு இருந்தால் இப்படி பேசும். நம்ம வீட்டில் 13-14 வயசு பிள்ளைங்க இருக்குது, அது இப்படி பேசுமா? பேச தெரியுமா அதுங்களுக்கு? வராது இல்லையா, வாயில் இந்த மாதிரி வார்த்தைகள் வராது இல்லையா? இது வருதுன்னா அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை தரப்பட்டிருக்கு? அங்கே ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்கா? அந்த பிள்ளைங்க படிக்குதா இல்லையா? இந்த பிள்ளைங்களுக்கு பாடம்லாம் சொல்லி தர்றாங்களா இல்லையா? என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் நம்ம கேட்டாக்கணும்ல. கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ உண்மையில் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வந்து அடையாளம் காட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு மோசமான வாசகங்களை சொல்லி இவங்க வச்ச முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, ஆண்டாளை தேவதாசி என்று குறிப்பிட்டது தவறு. இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கப்பட்ட சார்ஜ். அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா, ஆண்டாள் வந்து நாங்கள் வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்கள் சமூகத்து பெண்ணை நீ எப்படி தேவதாசின்னு சொல்லலாம்? இது முதல் குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு இதுதான் போய் எடுபடுது. ஆனால் இதில் வைக்கப்பட்ட நம்ம நியாயமான கேள்விகள், அதை நிறைய பேர் விவாதங்களில் வந்து நம்ம மக்கள் நம்ம சார்பாக பேசினவங்க நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கண்ணதாசன் அவர்கள் கூட வந்து அதை ரொம்ப தெளிவாக பேசினார். இன்னும் 2-3 பேர் நிறைய இதை வந்து பிட்டு வச்சாங்க. ஏன்? ஓ, இந்து மதத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவு தானே தேவதாசி. தேவதாசி என்பது கிறித்துவ, இப்போ உண்மையில் உனக்கு கோபம் எப்படி வரணும்? எங்கள் இந்து மதத்தின் கடவுள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆண்டால நீ ஒரு கிறிஸ்டின் நன்னு எழுதிட்டியே அப்படின்னு நீ கோபப்பட்டால் உன் கோபத்தை நான் புரிஞ்சுக்குவேன். என் மதத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து, நான் பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீ இன்னொரு மதம்னு எழுதிட்ட, அதனால எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓ மதத்தில் உள்ள ஒரு ஆளை ஓ மதத்திலேயே இருக்கிற இன்னொரு பிரிவுன்னு சொன்னால் உனக்கு ஏன் முதல்ல கோபம் வருது? இது இந்த கோபத்தில் என்ன நியாயம் இருக்குது? அப்போ தேவதாசிகள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லையா? தேவதாசிகள் என்போர் இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லையா? இது நாம் வைத்த கவுண்டர் க்வெஸ்சன், திருப்பி வைக்கப்பட்ட விவாதம். அவர்கள் அதையெல்லாம் வந்து தாண்டி மீண்டும் மீண்டும் அவர்கள் எதில் இருந்தார்கள்னா, அந்த வரலாற்றுக்கு போகாத வைரமுத்து சொல்கிறாரு இல்லைங்க, அப்போ தேவரடியால் என்பது மிக பெருமையாக இருந்தது. இந்த இடத்துல தான் நமக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடு ஆரம்பிக்கும். அது என்னையா பெருமைன்னு அப்புறம் நம்ம கேட்போம். அது எந்த காலகட்டத்தில் என்ன பெருமையோடு இருந்துச்சுன்னு சொல்லுன்னு நம்ம ஆரம்பிப்போம். இது நமக்குள்ளார உள்ள சிக்கல், அதுக்குள்ளார நான் இப்போ போகலை, கொஞ்சம் கழித்து வர்றேன். அவங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க. இதில் முதல்ல வைரமுத்து வந்து அடுத்த நாள் அந்த உடனேயே இந்த பிரச்சனை வந்தோன்னே அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அது நான் ஆண்டாள் பெருமைப்படுத்தி தாங்க எழுதியிருக்கிறேன். ஆண்டாளுங்கிற கதாபாத்திரத்தை வியந்து தான் நான் எழுதியிருக்கிறேன். அது உண்மை. அந்த கட்டுரையில் அவர் ஆண்டாளை வந்து இழிவாக ஒரு சொல் கூட அவர் வந்து எழுதலை. தேவரடியால் என்று சொன்ன சொல் இழிவுபடுத்துதுன்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய, நேரடியாக அவரை இழிவுபடுத்தியது இவர்கள் தானே ஒழிய வைரமுத்து கிடையாது. அந்த கட்டுரையில் வைரமுத்து இழிவுபடுத்தலாம் ஆண்டாள். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வைரமுத்து அதை திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட, அதில் எந்த தவறும் கிடையாது, பொய்யும் கிடையாது. நான் வந்து ஆண்டாளை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு நான் செய்யவில்லை, அந்த கட்டுரையை அதற்காக நான் படைக்கவில்லை. உண்மையில் தமிழ் இலக்கியவாதியாகிய நான், வைரமுத்து சொல்கிறார், தமிழ் இலக்கியவாதியாகிய நான் தமிழ் இலக்கிய மாந்தர்களை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் நான் எழுதுகிறேனே ஒழிய, அந்த இலக்கிய மாந்தர்களை இழிவுபடுத்தும் நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் எழுதியதால் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வைரமுத்து கொடுத்துட்டார். அன்னைக்கே முதல் நாளே இந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு. அப்போ இப்போ கேட்குறாங்க, அவர் தான் வருத்தம் தெரிவிச்சிட்டாருல்ல, விட்டுருங்க. அப்போ தந்தி டிவியில் முதல் நாள் விவாதத்தில் நான் உட்காரும்போது சொன்னேன், வைரமுத்து எழுதினதும் அவர் உரிமை, அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். முதல்ல வருத்தம் என்பது மன்னிப்பல்ல, வருத்தம் தெரிவிக்கிறேன் என்பது மன்னிப்பல்ல. இது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம ஆளுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேங்குது.
நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஆ இருந்தாலும் மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு இல்லையா அது, அது வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு கர்டசி, அது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாட்டை சார்ந்த செயல். அப்பவே நான் சொன்னேன், மயிரமுத்து வண்ணம் வருத்தம் தெரிவித்திருக்கலாம், அதற்கு நீங்கள் என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நான் பேசுவது வைரமுத்துவனுடைய எழுத்துரிமைக்காக, அவருக்காக மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் யாராக இருந்தாலும் சரி, இந்து மதத்தை எழுதக்கூடாது, இந்து கடவுள்களை பற்றி எழுதக்கூடாது என்று சொல்லுகின்ற உரிமையை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இங்கே முன்வைக்க வேண்டிய தெளிவான விஷயம். நேற்று முன்தினம் காவேரி டிவி தொலைக்காட்சியிலே விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் பங்கு பெற்ற பொழுதும் நான் ஒவ்வொரு இதை பிரித்து சொன்னேன், ஆண்டாள் மீது உனக்கு இருக்கிற சொந்தம்தான் எனக்கும் இருக்கிறது. ஆண்டாளாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிலே நான் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இந்த மண்ணின் கடவுள்கள் உனக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் எனக்கும். நான் வணங்குறேன் எதிர்க்கிறேன் அது என் இஷ்டம், ஆனால் அதை பற்றி பேசும் உரிமை எனக்கு இல்லை என்று சொல்லுகின்ற உரிமை உனக்கு கிடையாது. நீ நான் தான் இந்து, ஏன் கடவுள் ஓ கடவுள்னா நீ உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும், ஏன் தெருவில் கோயில் கட்டி வச்ச, ஏன் எல்லாருக்கும் கடவுள்னு சொல்கிறேன், ஏன் எல்லாரையும் கும்பிடுன்னு சொல்கிறேன். பொதுவாக இருக்கின்ற ஒரு சமூக நிறுவனத்தை என்னுடைய நிறுவனம் என்று நீ எப்படி சொல்ல முடியும்? அதை பற்றி வேறு யாரும் பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற உரிமை உனக்கு கிடையாது. இதுதான் வந்து கோர் பாயிண்ட்னு நான் சொல்றேன். இப்ப இந்த பிரச்சனை முடியலாம், முடியாமலும் தொடரலாம், அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனா இப்ப வந்து வைரமுத்துவோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இப்ப குழப்பத்துக்கு இடமே இல்லை. அவர் முதல்ல வருத்தம் தெரிவிச்சது மன்னிப்பா வருத்தமா அப்படின்னு நம்ம ஆளுங்களும் சேர்ந்து குழப்பினாங்க. நமக்கும் வந்து நிறைய உள் பாலிடிக்ஸோட தான் நம்ம மனிதர்களை பார்க்கிறோம். நான் ரொம்ப வருத்தத்தோடு அதை வந்து நான் சொல்கிறேன். நான்கு நாட்கள் கழித்து பாரதி ராஜா வந்து பதில் அறிக்கை கொடுத்தார். உடனே இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற, முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், ஹெச் ராஜா மதவாதம் பேசுகிறார், பாரதி ராஜா சாதியவாதம் பேசுகிறார் என்று இரண்டையும் ஒரே தட்டில் வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன நியாயம் இருக்கு? நான் ஒருத்த வந்து தலையை வெட்டுவான்னு சொல்லுவான், மற்றவ கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? திருப்பி ஏண்டா எனக்கும் வெட்ட தெரியும்லடா, நானும் வந்து முந்தா நாள் வரைக்கும் வெட்டிக்கிட்டு தானேடா இருந்தேன்னு ஒருத்த கேட்டா அதுக்கு பேர் சாதிவாதமா? என்ன நியாயம் இருக்கு இதுல? அது எப்படி நீங்கள் ரெண்டையும் ஒன்றா தரப்படுத்துறீங்க? ரெண்டு ஒன்று தானே எப்படி சொல்றீங்க? எப்படி ரெண்டு ஒன்றா ஆகும்? அடிக்கிறதும் திருப்பி அடிக்கிறதும் ஒன்றா? சரி, நாலாவது நாளும் என்னவோ பாரதி ராஜா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நாலு நாள் நீங்கள் எல்லாரும் எங்கே போனீங்க சொல்லுங்க? பாரதி ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முன்னாடி வேற எத்தனை பேரோட ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு தமிழ்நாட்டில்? இன்னைக்கு வரைக்கும் விடுதலையை தவிர வேற எந்த நாடுகள் இந்த பிரச்சனையை பற்றி தீர்க்கமாக, இது கருத்துரிமைக்கு எதிரான போர், இதை தமிழகத்தில் நாங்கள் நுழைய விடமாட்டோம் என்று எழுதுகின்ற ஒரு பத்திரிகை சொல்லுங்க, அறிவிப்பு தருகின்ற ஒரு தலைவர் சொல்லுங்க, சீமான தவிர. சீமான் மட்டும்தான் இதில் சரியாக பேசுகிற ஒரு அரசியல் கட்சின்னு பார்த்துக்கிட்டா, மற்ற எல்லாரும் வந்து தடுமாறி தடுமாறி தானே பேசுகிறாங்க. ஏதோ தப்பு செஞ்சிட்டாரு மன்னிச்சு விட்டுருங்கிற மாதிரி அவர் தான் வருத்தம் தெரிவிச்சிட்டாருல்ல, வெக்கமாக இல்லை? இதில் என்ன வருத்தம் தெரிவிக்க வேண்டியிருக்கு? என்ன மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு? அவர் விட்டுருங்க விட்டுருங்க அப்படி கேட்க சொல்லலை யாரும். இது எங்களுடைய உரிமை, நாங்கள் எழுதுவோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் நாம் வந்து எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு கொடுத்துருக்கிற அறிக்கையில வந்து கவிஞர் வைரமுத்து மீண்டும் வந்து நான் ஆண்டாளை உயர்த்தி தான் பாடினேன்னு மறுபடியும் அவரை ரீட்ரேட் பண்ணிட்டு, நான் யார் மனமாவது புண்பட்டு இருந்தால் வருந்துகிறேன்னு தான் சொன்னேன், ஆனால் அதையும் தாண்டி
அவர்கள் வந்து இதை வன்முறை மத அரசியலுக்காக இதை வன்முறை களமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வைத்து தமிழ் சமூகம் ஞானமுள்ள சமூகம் புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். ஸோ அவருடைய ஸ்டாண்ட் கிளியராக தான் இருக்கு. அவர் ஸ்டாண்ட் கிளியராக இல்லைனாலும் நம்ம ஸ்டாண்ட் கிளியராக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், கருப்பு சட்டைக்காரர்கள் என்பவர்கள் கருப்பு சட்டைக்காரர்களுக்கு மட்டும் காவல் காப்பவர்கள் அல்ல, அவர்கள் ஒட்டுமொத்த மக்களின் காவல்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் இன்னொரு ட்ராக் இருக்கு, அது யாருடைய ட்ராக்னா பெண்கள்.